ஐபிஎல் வந்துட்டாலே மேட்ச் பாக்குறதா இல்ல காவியா மாறன் அவர்களை பாக்குறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய கியூட் கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இவங்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் 400 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. கலாநிதி மாறன் அவர்களுடைய பொண்ணு அப்படின்னு தெரியும். அதை தாண்டி இவங்க எங்க படிச்சிருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க, ஒரு திறமையான பிசினஸ் விமனா இவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். சன் குழுமத்துடைய நிறுவனரும் உரிமையாளருமான கலாநிதி மாறன் அவர்களுடைய பொண்ணு தான் காவியா மாறன் அவர்கள். இவங்க சென்னையில இருக்கிற ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல காமர்ஸ் படிச்சாங்க. அதுக்கப்புறம் யூகேல எம்பிஏ படிப்பை முடிச்சாங்க. வார்விக் பிசினஸ் ஸ்கூல்ல தான் இவங்க எம்பிஏ முடிச்சாங்க. காவியா மாறன் அவர்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் 409 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவங்களுடைய ஃபேமிலியில எல்லாருமே ஒரு பிசினஸ் பர்சனா தான் செயல்பட்டு வராங்க. இந்த நிலையில 2018 இவங்க எஸ்ஆர்எச் உடைய ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இருந்து அவங்களுடைய ஒவ்வொரு வெற்றிலையும் இவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா எஸ்ஆர்எச் வர்சஸ் மும்பை மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் 277 அப்படின்ற ரன்னை குவிச்சு ஐபிஎல் வரலாற்றுல ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச் அப்போ காவியா மாறன் அவர்கள் ரொம்பவே உற்சாகமா இருந்தாங்க. அவங்களுடைய கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருந்தது. ஒரு பக்கம் எம்ஐடி மோடிய ஒவ்வொரு விக்கெட்டும் விழும்போது இவங்க பயங்கர உற்சாகமா இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்எச் இவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஹாப்பினஸ் இவங்களுடைய ஃபேஸ்ல பயங்கரமா தெரிஞ்சது. இப்போ அடுத்து எப்போ எஸ்ஆர்எச் மேட்ச் வரப்போகுது, காவியா மாறன் அவர்களுடைய கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்போ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பிசினஸ் விமனா ஆக்ஷன்லயும் ஒரு சிறந்த டீமா தான் எஸ்ஆர்எச்ல உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பலரும் இவங்களை பாராட்டிட்டு வராங்க. அண்ட் காவியா மாறன் அவர்களுடைய இந்த திறமை உங்களை எந்த அளவுக்கு வியப்படைய செஞ்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹேண்ட் நெட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.